தொடர்பு மொழி பிரச்சினையில் எச்சரிக்கை தேவை என்றும் பொருளாதார வளர்ச்சி சமூக மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் பிரதமர் மோடி கருத்தூன்றி செயல்பட வேண்டும் என்றும் திமுக தலைவர் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வியாழனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். கடந்த 27ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் அரசு அதிகாரிகள் தங்களது சமூக வலைதளங்களில் இந்தியை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஒருவரது விருப்பத்திற்கு மாறாக அரசாணை மூலம் இந்தி மொழியை திணிப்பதற்கான ஆரம்பம்தான் இது என்று கருத்து தெரிவித்துள்ள கருணாநிதி, அரசியல் சட்டம் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் அனைத்தையும் சமமாக கருதாமல் அவற்றில் ஒன்றான இந்தி மொழிக்கு முன்னுரிமை முதலிடம் கொடுக்க முற்படுவது ஹிந்தி பேச தெரியாதவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கிவிடும் என்று கவலை தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியை மத்திய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக்க வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்று கூறியுள்ள கருணாநிதி, அவசரப்பட்டு தொடர்பு மொழி பிரச்சினையில் ஈடுபாடு காட்டுவது கால விரயம், கவனச்சிதறலை ஏற்படுத்திவிடும் என்றும் இதை தவிர்த்து பொருளாதார வளர்ச்சி சமூக மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் பிரதமர் மோடி கருத்தூன்றி செயல்பட வேண்டும் என்பதே அனைவரது விருப்பம் வேண்டுகோள் என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறுகையில், ஹிந்தி மொழி அலுவல் மொழியாக இருப்பதால் அதற்கு முன்னுரிமை கொடுப்பது மிகவும் அவசியம், அதே நேரத்தில் மாநில மொழிகளை புறக்கணித்துவிட்டு இதை செய்யவில்லை என்று விளக்கமளித்துள்ளார்.